ஒன்று நாளாகமம் 27 அதிகாரம் 23 வசனம். இஸ்ரவேலை வானத்தின் நட்சத்திரங்கள் அத்தனையாய் பெருக பண்ணுவேன் என்று கர்த்தர் சொல்லியிருந்தபடியால் தாவீது 20 வயது முதல் அதற்கு கீழ்ப்பட்டவர்களின் இலக்கத்தை அந்த லிஸ்ட் எடுக்கும் பொழுது தொகை ஏற்றவில்லை. என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, எவ்வளவு விசுவாசம் உடையவராய் தாவீது இருந்தார் பாருங்கள். ஒரு குறிப்பிட்ட லிஸ்ட் எடுத்து ஒவ்வொரு கோத்திரத்துக்கு கோத்திரம் ஜனங்கள் எவ்வளவு பேர் இருக்கிறார்கள் என்று அந்த ஒரு முறை அவர் கணக்கெடுக்கிற பொழுது, என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, அவர் 20 வயதுக்கு கீழ்ப்பட்ட ஆட்களெல்லாம் கணக்கில் சேர்க்க வேண்டாம் என்று கணக்கில் சேர்க்கவே இல்லை. அதற்கு ஒரு காரணம் இருந்ததாம். அது என்ன? இஸ்ரவேலரை வானத்தின் நட்சத்திரங்களைப் போல தேவன் பெருக பண்ணுவார் என்று சொல்லியிருக்கிறாரு. ஆகவே இந்த கணக்கெல்லாம் அதில் வர வேண்டாம் என்று விட்டுவிட்டு இருந்தார். தாவீதின் உள்ளத்தில் ஒரு விசுவாசம் இருந்தது. அந்த விசுவாசம் ஒரே நாளில் வந்துவிடவில்லை. அவரை தேவன் பக்குவப்படுத்தியிருந்தார். வேதத்தில் நீங்கள் பார்ப்பீர்களானால் 2 சாமுவேலின் புஸ்தகம் 5:4-5 ஆகிய வசனங்கள், தாவீது ராஜாவாகும் போது 30 வயதாயிருந்தான். அவன் 40 வருஷம் ராஜ்யபாரம் பண்ணினான். அவன் எப்ரோனிலே யூதாவின் மேல் 7 வருஷமும் 6 மாதமும், எருசலேமிலே சமஸ்த இஸ்ரவேலின் மேலும் யூதாவின் மேலும் 33 வருஷமும் ராஜ்யபாரம் பண்ணினான். என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, தாவீதுக்கு தேவன் எல்லாவற்றையும் படிப்படியாய் கற்றுக் கொடுத்து அவர் ஆட்சியை நிலைப்படுத்தி இருந்தார். யூதா என்கிற ஜனங்கள் மேல் மாத்திரம் 7 வருடம் மற்றும் 6 மாதம் ஆளுகை செய்ய வைத்து தேவன் அழகு பார்த்தார். அதிலே நலம் பொலம் எல்லாவற்றையும் தாவீது அறிந்து கொள்ள தேவன் வைத்தார். அதன் பின்பு சமஸ்த இஸ்ரவேலின் மேலும் யூதாவின் மேலுமாக சேர்த்து எல்லா கோத்திரத்தையும் ஆளுகை செய்ய தாவீதின் கைகளில் தேவன் ஒப்புக் கொடுத்தார். இந்த தாவீது ஒரு காரியத்தை செய்தார். ஒரு குறிப்பிட்ட விதமாய் தேவனாகிய கர்த்தரை மகிமைப்படுத்தவும் ராஜாவை சேவிக்கிறதற்கும் சரி சரியாய் அவர் கோத்திரங்களை எல்லாம் கணக்கிட்டு பார்க்கிற பொழுது அவர்கள் ஒரு பெரிய விசுவாசம். அவர் என்ன செய்தாரா? 20 வயதுக்கு கீழ்ப்பட்டவர்களை எல்லாம் எண்ணவே இல்லை, கணக்கில் ஏற்றவே இல்லை. அவருக்குள் ஒரு விசுவாசம், இஸ்ரவேலை தேவன் வானத்தின் நட்சத்திரங்களைப் போல பெருக பண்ணுவார். He believed it. அப்படியே நம்பினார். அதற்கேற்ற கிரியையும் செய்தார். உங்கள் வாழ்க்கையும் கூட நீங்கள் இந்த நாளிலே சற்று யோசித்து பாருங்கள். ஆண்டவர் சொல்லியிருக்கிற வார்த்தை, இப்படி என்னென்ன வார்த்தையெல்லாம் சொல்லியிருக்கிறாரோ அதை அப்படியே விசுவாசிக்கிறீர்களா? எலியா, எலிசா, எகு என்கிற எல்லாருடைய வாழ்க்கையை நாம் படித்து வருகிற பொழுது, எகுவை ராஜாவாக தேவன் அபிஷேகம் பண்ணின பொழுதும் அவருக்குள் ஒரு பெரிய விசுவாசம் இருந்தது. அவரை ராஜாவாக அபிஷேகம் பண்ணும் பொழுது ஏசபேல் என்ற பொல்லாத பெண்ணை குறித்து அவருக்கு ஒரு தீர்க்க தரிசனமும் சொல்லப்பட்டது. ஏசபேலை அடக்கம் பண்ணுவதற்கு ஆட்கள் இல்லாதிருப்பார்கள் என்ற ஒரு தீர்க்க தரிசனமும் சொல்லப்பட்டது. அந்த எகு அந்த விசுவாசத்தோடு கூட அப்படியே அந்த வாக்கு தத்தத்தை பிடித்து கொண்டார். அவர் ஏசபேல் இருந்த அந்த அரண்மனை எல்லை மட்டுமாக அவர் வந்து நின்றார். அவர் குதிரையில் நின்றவராக யாரின் பட்சத்தில் இருக்கிறார்கள் என்று ஏசபேல் இருக்கிற இடத்திற்கே சத்தமிட்டார். அவருக்குள் ஒரு விசுவாசம், ஏசபேலை அடக்கம் பண்ணுவதற்கு ஆட்கள் இல்லாதிருப்பார்கள் என்று கர்த்தர் சொல்லியிருக்கிறாரே, ஏசபேல் இருக்கிற வாசம் செய்கிற இடத்திலும் அப்படியானால் அவளுக்கு ஆள் இல்லை. அவர் நம்பினார். அப்படியே நம்பினார். அவர் சத்தம் கொடுத்தார், யார் என் பட்சத்தில் இருக்கிறார்கள் என்று. ஏசபேல் பட்சத்தில் நின்று கொண்டிருந்த 2 பிரதானிகள் எட்டி பார்த்தார்கள். அப்பொழுது அவர் சொன்னார், அவளை கீழே தள்ளிவிடுங்கள். அவளை தள்ளிவிட்டார்கள். அவள் செத்துப்போனார். இவர் அப்படியே குதிரையின் மேல் ஏறி போய் உள்ளே போய் உட்கார்ந்து புசித்து மகிழ்ச்சியாக இருந்த பிறகு அவர் சொன்னார், அவள் ஒரு ராஜகுமாரத்தி, ஆகவே அவளை அடக்கம் பண்ணுங்கள் என்று சொல்லி. இப்பொழுது வெளியே போனவர்கள் வந்து பார்த்து சொன்னார்கள், அவளை அடக்கம் பண்ணுவதற்கு உடல் அப்படி முழுமையாக இல்லை, சிதறின பொழுது நாய்கள் தின்று விட்டு போயிருக்கிறது,
மண்டையோடு உள்ளங்கை பகுதி இதுதான் கொஞ்சம் கொஞ்சம் தெரிகிறது என்று வந்து சொன்னார்கள். என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, அப்பொழுது அந்த ஏகு சொன்னார், கர்த்தருடைய வார்த்தை தீர்க்கதரிசியின் மூலமாய் வந்தது இதுவே, ஏசேபேலை அடக்கம் பண்ணுகிறதற்கு ஆள் இல்லாதிருக்கும் என்று சொல்லப்பட்டது, அப்படியே நிறைவேறிட்டே என்று அவர் அப்படியே போனார். என் அன்பு தேவனுடைய பிள்ளைகள், ஆண்டவர் ஒரு வார்த்தை சொன்னார், அப்படியே அவர் நிறைவேற்றுவார், அப்படியே நிறைவேற்றுவார். வானத்தின் நட்சத்திரங்களைப் போல இஸ்ரவேலரை பெருக பண்ணுவேன் என்று கர்த்தர் சொன்னால் சொன்னதுதான் என்பதை தாவீது அறிந்திருந்தார். என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, உங்கள் இருதயம் கலங்க வேண்டாம். என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, இன்றைக்கு ஆண்டவருடைய கைகளில் உங்கள் வாழ்க்கை பூரணமாய் ஒப்புக்கொடுங்கள். அவர் உங்களை படிப்படியாக எல்லையிலிருந்து எல்லை என்று அவர் உங்களை நடத்துவார். அதை நம்புங்கள். தேவன் ஒப்புவித்திருக்கிற முதலாவது எல்லை எதுவோ அதிலே செவ்வையாய் உங்கள் காரியங்களை செய்து நிறைவேற்ற பிரயாசப்படுங்கள். எப்படி யூதாவின் மேல் மாத்திரம் ராஜாவாய் இருக்க தாவீதை தேவன் அனுமதித்திருந்தார், 7 வருடம் 6 மாதம், ஏதோ 1 வருஷம் ட்ரைனிங் அல்ல, 7 வருடம் அதோடு 6 மாதமும் சேர்த்து 7.5 ஆண்டுகள் ட்ரைனிங். அதன் பின்பு தேவன் உயர்த்தினார் சமஸ்த இஸ்ரவேலின் மேலும் எல்லா கோத்திரத்தின் மேலும் ராஜாவாய் இருக்க தெய்வம் உயர்த்தினார். அப்பொழுது 33 ஆண்டுகள் அவர் அரசாண்டார். என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, எல்லாவற்றிற்கும் ஒரு காலமும் நியாயமும் உண்டு. தேவனாகிய கர்த்தர் அதை உங்களுக்கு கற்பிப்பார். அப்படி கற்பிக்கும் பொழுது பொறுமையாய் அமைதியாய் தேவன் உங்களுக்கு கற்பிக்கிற வழியிலேயே நடப்பதற்கு உங்களுடைய இருதயத்தை அமரப்பண்ணுங்கள். சில அவிசுவாச எண்ணங்கள் உடையவர்கள் மற்றும் அவிசுவாச பேச்சு, யார் மூலமாக அவிசுவாச அம்பு வருகிறது என்பதை நீங்கள் அடையாளம் கண்டுகொள்ள உங்களுக்கு தெரிய வேண்டும். கண்டுகொண்டு எந்த ட்ராக்கில் அவிசுவாச அம்பு வருகிறதோ அங்கு கதவை மூடிவிடுங்கள். நோ, இந்த நபரோடு கூட இந்த சகோதரனோடு கூட நான் அதிக நேரம் உட்கார்ந்து பேச மாட்டேன். அவிசுவாசம் வாயிலிருந்து புறப்படுவதெல்லாம் அவிசுவாசம். ஆண்டவர் சொன்னார், விசுவாசியுங்கள், நம்புங்கள், நான் எப்போதும் உங்களோடு இருக்கிறேன். வானமும் பூமியும் ஒளிந்து போனால் என் வார்த்தைகள் ஒருபோதும் ஒழியாது என்று கர்த்தர் சொல்லியிருக்கிறார்.